வாப்பா விக்ரம், வா. என் பொண்டாட்டி நல்லா அழுதுகிட்டு இருந்தா, அதை பார்த்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன். கெடுத்துட்டியே. நல்ல ஆம்பளை அமைஞ்ச பொம்மநாட்டிகளுக்கு அழுறதுக்கு ஏது சான்ஸ்? அதான் டிவியை பார்த்தாவது அழலாமேனு அழுதேன். ஆமா, என்ன உன் மூஞ்சில புதுசா ஒரு தேஜஸ் தெரியுது, என்ன அது? விஜய பார்த்து பேசிட்டு வரேன், உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். நீ என்ன பேசினா அவகிட்ட? விஜய் அதுக்கு என்ன சொன்னா அதை சொல்லு முதல்ல. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நல்ல முடிவு எடுத்திருக்கேப்பா. என்ன இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுனே தெரியலையே. விக்ரம், இரு நான் போய் ஸ்வீட் கொண்டு வரேன். ஸ்வீட் கொண்டு வரேன். ப்ளீஸ் சிட்டம். நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு. இவ்வளவு லேட்டா நீ முடிவு எடுத்ததுக்கு காரணம் நான் நினைக்கிற காரணமா தான் இருக்கும். ஆமாமாமா, அனுதான் காரணம். இப்ப நீ இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கும் அனுதான் காரணமா இருக்கும்ல. குட், ஐ அப்ரிஷியேட் யுவர் டெசிஷன். நல்ல முடிவுப்பா, துணிச்சலாவும் எடுத்திருக்கேன். மாமி ஸ்வீட் கொண்டு வந்து தாப்பாரு. தேங்க்ஸ் மாமி. விசாலம், எனக்கு ஒரு ஸ்வீட் கொடு. என்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்வீட் சாட்டா ஒன்றும் ஆகிடாது. குடு 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 குடு. இந்தாங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. என்ன பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நாளாக சொல்லுங்க. என்ன விசாலம், பெரியவங்கள்லாம் சுபச சீக்கிரம்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்திலே ஒரு நல்ல யோகம் உள்ள நாளாக பார்த்தா போச்சு. நல்லா இருக்கே. அதுக்குள்ள சத்திரம் கிடைக்கணும், சமையலுக்கு ஏற்பாடு பண்ணணும், நாதஸ்வரம், கச்சேரி, கான்ட்ராக்டில் விட்டால் கூட நாளாகுமே. மாமி மாமி இருங்க, கல்யாணத்துக்கு தான் ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தடபுடலாக கிடையாது, சிம்பிளாக பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். விஜயோட ஆசையம் அதான் மாமா. அப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்னு சொல்லு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா? ஏன்பா விக்ரம், நாலு பேரை கூப்பிட்டு பண்ணால் நல்லா இருக்குமே. விஷாலம், அவன் இஷ்டப்படி விட்டுடுமா. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து தடபுடலாக விருந்து வச்சா போச்சு. நமக்கு ஒரு பிள்ளை இருந்தோம், அவன் கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்தி வைக்க முடியலன்னு மாமிக்கு ஒரு பெரிய ஆதகம். அவ்வளவுதான், அத இப்போ உன் கல்யாணத்து மூலமா நிவர்த்தி பண்ணிக்கலான்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை தடபுடலா பண்ண என்ன, இல்ல ரிஜிஸ்டர் பண்ண என்ன? விக்ரம் நம்ம பிள்ளைதானம்மா, அவனுக்கு அப்பா அம்மா நாம தானம்மா, நாம தான் பண்ணிக்கணும். ஆமா, நல்லா நடத்தணும். தேங்க்ஸ் மாமா. அப்புறம் இன்னைக்கு அனு கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு இருக்கேன். அனுட்ட இப்ப எதுக்குப்பா சொல்லணும்? அவன் மனசுல ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்கூட்டி அதை பெருசா சொன்னா அப்பதான் அவளுக்கு வித்தியாசமா படும். சர்ப்ரைஸுங்க, விஜய் நம்பாத்துல தான் இருக்க போறா அப்படின்னா அவளுக்கு குஷியாயிடுமே. எனக்கு மாமி சொல்லதான் சரின்னு படுது விக்ரம். விஜய் ஒண்ணு நம்மாத்துக்கு வேத்து மனுஷ இல்லையே. அனுவுக்கும் ஏற்கனவே பழக்கமானவதான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல மாமா, அனுவுகிட்ட சொன்னா பெட்டர்னு தோணுது.
கதவு இந்த மாதிரி மூடலையே பாப்பா பாப்பா என்ன வெயில் என்ன வெயில் பக்கத்துல இருக்க கடைக்கு கூட போயிட்டு வர முடியல நான் அப்பவே நினைச்சேன் என்னடா நாம கதவு மூணது மூணபடி இல்லையே சாமி விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்கேன்னு நீதானா கொஞ்ச நேரம் இரு இதை வச்சுட்டு வரேன் எடப்பா இன்னைக்கு வேலைக்கு போல போல இருக்க உனக்கு எப்படி தெரியும் விக்ரமையா வந்திருந்தாரு அவர்தான் சொன்னாரு நீ வேலைக்கே வரலன்னு அப்புறம் நான் தான் சொன்னேன் நீ மதர் சூப்பீரியரை பார்க்க போயிருப்பேன்னு ஓ நீதான் சொன்னியா ஆமா என்ன பாப்பா நான் இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கேன் நீ ஒத்த வரியில பதில் சொல்ற எங்க திரும்பு என்னைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது என்ன விசேஷம் சொல்ல நானே கண்டுபிடிச்சேன் சொல்லட்டுமா உன் ஆபீஸ்ல உனக்கு சம்பளம் உயர்வு கொடுத்துருப்பாங்க கரெக்டா இல்ல இல்லையா உனக்கு உனக்கு இந்த வேலை வேண்டாம் பதவி உயர்வு தரேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்களே இல்லையா அப்புறம் என்ன விக்ரமையா உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா என்ன சொல்லு பாப்பா பாப்பா உனக்கு கல்யாணம் நடக்கணும்ங்கிறதுக்காக நான் வேண்டாத தெய்வம் இல்ல போகாத கோயில் இல்ல எந்த சாமி கண்ணு தரந்துச்சுனே தெரியலையே ஐயோ என்ன பாப்பா நீ இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா நான் வரும்போது ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல ஐயோ பாப்பா நீ இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன் முகத்திலே ஒரு தெளிவு வந்தது பாப்பா அப்புறம் நீயும் விக்ரம் ஐயாவும் பழகிறத பார்த்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு நானே கேட்கலான்னு நினைச்சேன் அப்புறம் அது சாத்தியப்படாதுன்னு நான் கேட்காம விட்டுட்டேன் பாரு நான் பாட்டு பேசிட்டே இருக்க பாரு நான் உடனே போய் இப்பவே ஸ்வீட் பண்ணி கொண்டாரு அப்புறம் இந்த ஸ்கூட்டியை எடுத்துட்டு அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு வெயில் எல்லாம் சுத்திட்டு இருக்காத உனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல அப்புறம் கருத்துருவேன் அப்புறம் யோ ராஜாத்தி உனக்கு கல்யாணம் இல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா இரு முதல்ல உனக்கு சுத்தி மனசு மாறி இருக்க உங்களுக்கு இன்னும் அந்த எண்ணம் வரலையா வந்ததுனால தான் பேச வந்திருக்கேன் இதெல்லாம் ஆபீஸ்ல வச்சு பேச முடியாது பாரு அதான் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கும் போது இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்க மேல உயிரே வச்சிருந்த நந்தினிய எப்படி மறக்க முடிஞ்சது இது மறக்கறத பத்தி எல்லாம் இல்ல இந்த கல்யாணத்தை நான் எனக்காக பண்ணல அனுவுக்காக பண்றேன் நானும் அவளை பத்தி கொஞ்ச நாளா யோசிச்சுட்டே தான் இருக்கேன் ஆமா அனு கிட்ட இதை பத்தி பேசிட்டீங்களா இல்ல இனிமே தான் பேசணும் நான் எடுத்த முடிவுக்கு இப்படி ஒன்னு நடக்கணும்னு எனக்கே இப்பதான் ஆசை வந்திருக்கு அத நானே தப்புன்னு சொல்லுவேனா உனக்கு வரப்போற புருஷனை பத்தி ஏதாவது கற்பனை இருக்கா
எனக்கு வரப்போற புருஷன் முன்ன பின்ன தெரியாதவரா இருந்தா தானே நான் கவலைப்படணும்? முன்னாடியே தெரியுமா? அப்பா இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஓ, நீ பார்த்து வச்சு அதுக்கப்புறம் மாமா கிட்ட சொன்னியா? உங்களுக்கு ஏதோ கல்யாணம் சொன்னீங்கல்ல, நீங்க பாத்துட்டீங்களா? ஆ, என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு. எப்ப கல்யாணம்? வர புதன்கிழமை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. வர புதன்கிழமை? ஏதோ ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி சொல்றீங்க. நாளைக்கு தானே? நேத்துக்கு தான் முடிவு பண்ணோம். அதான் எல்லாருக்கும் கடவுள் ரெண்டு நாள்ல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாருல. உனக்கும் நேரத்தில் நடந்திருக்கும் பிருந்தா. நீ தான் தள்ளி போட்ட, அது உன்னோட தப்பு தான். என் தப்பு தான்? என் தப்பு எனக்கு இப்பதான் புரியுது. சரி, அதை விடு. மாமா எப்ப வருவார? மாமா அவர் வரத்துக்கு லேட் ஆனாலும் ஆகலாம். உங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க, அப்பா நிச்சயமா உங்க கல்யாணத்துக்கு வந்துருவாரு. இல்ல, அதுக்கு இல்ல. அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாரு, நான் மீட்டிங்ல இருந்தா பேச முடியல. நான் வந்திருக்கேன், அப்பா இல்ல. வெயிட் பண்ணிட்டு போலாமான்னு பாக்குறேன். அவர் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்து எனக்காக பேச போயிருக்காரு. அவங்க நிச்சயமா அவரை சாப்பிடாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரத்துக்கு ஒருவேளை சாயந்தரம் ஆனாலும் ஆகும். அப்படியா? அப்போ நான் கிளம்புறேன். மாப்பிள்ள என்ன பண்ணுறாரு கேட்க மறந்துட்டேன். மாப்பிள்ள தானே, அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. குட். பெரிய குடும்பமா? ஆ, ரொம்ப பெரிய குடும்பம். அண்ணா தம்பி அது ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. சந்திக்கணுமே. சந்திக்கணும்ல? சந்திக்கலாம். முதல்ல நீங்க உங்க கல்யாணத்தை முடிங்க, அப்புறம் சந்திக்கலாம். அப்பா கிட்ட சொல்லு, உன் கல்யாணத்துக்கு ஒரு பைசா செலவு இருக்காது, எல்லா செலவையும் நான் ஏத்துப்பேன். ஓகே? என் கல்யாணத்துக்கு ஒரு பைசா கூட செலவு இருக்காது, அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புங்க. பாய். நீங்க எங்கன்னு கேட்டாரு, மாப்பிள்ள பார்க்க போயிருக்கீங்கன்னு சொன்னேன். யாருக்கு? எனக்கு தான்ப்பா. நீ ஏமா அப்படி சொன்ன? பொண்ணு அவர் பார்த்துட்டு வந்திருந்தாரு, அதான் சொன்னேன். யாருக்கு? அவருக்கு தான். அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணா? உங்களுக்கும் தெரியுமாப்பா. அதான், அவர் ஆபீஸுக்கு நீ போயிட்டு வந்த உடனே நான் உங்ககிட்ட எதுவும் பேசாமல் போயிட்டேம்மா.
அடிக்கடி உன்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவேமா. நீ ஏன் இப்படி இருக்கன்னு இப்போ ஒன்று நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுவுமே தெரியாம கொடுத்து வச்சுவ மணி கொடுத்து வச்சுவ. ஹலோ விக்ரம். ஆமா, நாளைக்கு தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 10 மணிக்கு. ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தது, ஆனால் இப்போ தான் முடிவு பண்ணோம். ஓகே, தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்துடுங்க. யா, பாய். அனு, அனு, என்னப்பா? ஒண்ணுல, நீ படி. நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் முடிவு பண்ணிட்டேன். ஆமாம் சார், விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நாளைக்கு 10 மணிக்கு சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும். பெருசாக யாரையும் கூப்பிடல சார். மாமா, மாமி, சில ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவ்வளோதான். தேங்க்யூ சார். யா.